உலக தமிழ் அஞ்சங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிய வணக்கங்கள். நான் உங்களோட சிவா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னா, பத்திரம் மற்றும் பட்டா. பத்திரமுக்கும் பட்டாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? பத்திரங்கிறது எங்கே பண்ணுறது, பட்டாங்கிறது எங்கே வாங்குறது? ஒரு இடத்த நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா பத்திரம் பண்ணால் மட்டும் போதுமா, பட்டா வாங்க தேவை இல்லையா? ஸோ இதை பற்றின விளக்கங்கள் தான் இந்த வீடியோவில் நான் தரப்போகிறேன். அதாவது பத்திரங்கிறது நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க, இல்லை உங்களுடைய உறவினர்கள்ட்டேருந்து நீங்கள் எழுதிக்கிறீங்க, இல்லை அப்பா மகனுக்கு எழுதி கொடுக்குறாரு, செட்டில்மெண்ட் எழுதுறீங்க, கிரேம் எழுதுறீங்க, இல்லை விடுதலை எழுதுறீங்க, ஏதோ ஒரு வகையான பத்திரத்தை வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சொத்து வந்து உங்களுடைய பேருக்கு மாறினதாக நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, பட்டாவையும் மாற்றினா மட்டும்தான் 100% வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே உங்களுடைய பேருக்கு மாறினதாக அர்த்தம். ஆமாங்க, பத்திரங்கிறது என்ன அப்படின்னா பதிவுத்துறையோட ரெக்கார்டு, பட்டாங்கிறது வருவாய்த்துறையோட இருக்காது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பதிவுத்துறை வருவாய்த்துறைன்னு ரெண்டு இருக்குது. இந்த பதிவுத்துறைங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு இடத்த விற்கிறோம், ஒரு இடத்த வாங்குகிறோம், இல்லை ஒருத்தர் வந்து அப்பா மகனுக்கு எழுதி கொடுக்குறாரு, மகன் அப்பாவுக்கு எழுதி கொடுக்குறாரு, கணவன் மனைவிக்கு எழுதி கொடுக்குறாரு, இந்த மாதிரியான பத்திரங்கள் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுற இடத்துக்கு பேர் தான் பதிவுத்துறை. இப்போ இவங்க தான் வந்து இந்த பத்திரத்தை வந்து பண்ணுறவங்க. ஓகே, ரைட்டு தான். பட்டான்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பட்டாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வருவாய்த்துறை ரெக்கார்டில் வரும். வருவாய்த்துறைங்கிறது நம்ம தாலுகா ஆஃபீஸு, நம்ம விஏஓ கிராம நிர்வாக அலுவலர் மூலியமாக கிடைக்கிறது. பத்திரங்கிறது பதிவுத்துறையோட ரெக்கார்டு, பட்டாங்கிறது வருவாய்த்துறையோட ரெக்கார்டு. ஸோ இது ரெண்டையுமே நம்ம வந்து முடித்தா மட்டும்தான் நம்மளுடைய பத்திரம் நம்மளுடைய பேருக்கு நம்மளுடைய நிலம் சொந்தமானதாக அர்த்தம். இது எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பத்திரங்கிறது நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு இடம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த விற்கிறவங்களையும் நம்ம வாங்குறவங்க நம்மளும் போயிட்டு சாட்சிகள் யாரும் அழைச்சிட்டு போயிட்டு நம்ம வந்து அந்த பத்திரத்தை வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ணுவோம். ஓகே, ரைட். நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்க, இந்த பதிவு பண்ணதுக்கப்புறம் இந்த ரெக்கார்டு வந்து உங்களுடைய விஏஓவுக்கு என்ன அப்டேஷனில் கிடைக்கும், உங்கள் கிராம நிர்வாக அலுவலருக்கு என்ன அப்டேஷனில் கிடைக்கும் அப்படின்னா அவருக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் பத்திரம் மட்டும் பதிவு பண்ணியிருப்பீங்க, அவருக்கு எந்த தகவலும் போய் சேர்ந்திருக்காது. அதனால் உங்களுடைய ரெக்கார்டு வந்து உங்களுடைய சர்வே நம்பர், நீங்கள் வாங்கக்கூடிய பத்திரத்துடைய சர்வே நம்பரை போய் பிள்ளை என்ன செக் பண்ணும் பொழுது கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டு எல்லாமே உங்களுடைய வித்தவருடைய பேர்லேயே இருக்கும். அதனால் நீங்கள் முதல்ல பத்திரம் பண்ணிங்க அப்படின்னா நேராக போயிட்டு விஏஓவை பார்த்து இந்த மாதிரி நாங்கள் பத்திரம் பண்ணியிருக்கிறோம், இதுக்கு பட்டா மாறுதல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய விஏஓவை பார்த்து நீங்கள் பட்டாவை வந்து மாற்றிக்கிடணும். ஓகே, இந்த பட்டாவில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, அது என்ன ஊர், என்ன மாவட்டம், அது என்ன சர்வே நம்பர், எந்த சர்வே நம்பரில் உங்களுடைய இடம் இருக்குது, அதனுடைய அளவு என்ன, அதனுடைய தன்மை என்ன, அது நஞ்சையா புஞ்சையா மனைப்பகுதியா அப்படிங்கிற அனைத்து விவரங்களும் உள்ளடக்கியது தான் வந்து இந்த பட்டா. அந்த பட்டாவில் வந்து உங்களுடைய பேர் வந்து வந்திருக்கணும். அதாவது பத்திரம் நீங்கள் பதிவு பண்ணதுக்கப்புறம் அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் உங்களுடைய விஏஓட்டை கொடுத்து உங்களுடைய பட்டாவை வந்து மாற்றிக்கணும். இதை மாற்றினீங்க மட்டும்தான் 100% உங்களுடைய சொத்து உங்களுக்கு வந்ததாக அர்த்தம். ரைட்டு, என்கிட்ட பத்திரமே இல்லையே, நான் வந்து புறம்போக்கில் தான் குடியிருந்தேன், அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட்லேருந்து கலெக்டர் வந்து பட்டா போட்டு கொடுத்தாரு, இப்போ எனக்கு பத்திரம் கிடையாதே அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது 100% அந்த பட்டா வந்து செல்லுபடி ஆகும். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் பத்திரம் பண்ணும்பொழுது நீங்கள் வாங்கக்கூடிய ரெக்கார்டு வந்து பட்டா மாறுதல் உத்தரவுன்னு சொல்லி சொல்லுவாங்க, பட்டா டிரான்ஸ்ஃபர் ஆர்டர்னு. ஏற்கனவே இருந்த ஒரு இடத்துலேருந்து உங்களுடைய பேருக்கு மாறி இருக்கு. ஆனால் வந்து கவர்மெண்ட்லேருந்து டேரெக்டாக ஒரு பட்டா வந்து ஒரு புறம்போக்கில் இருக்கவங்களுக்கு கொடுக்கும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பட்டா வந்து அதுதான் மூல ஆவணமே, முதல் ஆவணமே வந்து அந்த இடத்துக்கு அதுதான் அப்படிங்கும்போது அந்த பட்டா வந்து 100% வந்து சொத்து உங்கள் பேரில் இருக்குங்கிறதுக்கு நிரூபணமாகும். ஆனால் அந்த பட்டாவை பொறுத்த வரைக்கும் கொடுக்குறதுல ஒரு சில டைப்ஸ்லாம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த பட்டா உங்களுக்கு வழங்கும்போது ஒரு சில கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த கண்டிஷன்ஸ் முடிகிற வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து கவர்மெண்ட் சொத்தாக தான் கருதப்படும். பார்த்திங்கன்னா அந்த அனுமந்த பட்டான்னு சொல்லி ஒன்று கவர்மெண்ட்லேருந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அந்த அனுமந்த பட்டா வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு கண்டிஷன் இருக்கும், என்ன அப்படின்னா இது கொடுத்த தேதியிலேருந்து இன்னும் 10 வருஷ காலகட்டத்துக்கு வந்து அடமானமோ விற்கவோ எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். அந்த கண்டிஷன்ஸ் முடிகிற வரைக்கும் நம்ம வந்து அந்த பட்டாவை வந்து இன்னொருத்தருக்கு விற்கிறதோ அந்த இடத்த வந்து விற்கிறதோ அடமானம் வைக்கிறதோ எதுவுமே முடியாது. இந்த பட்டாவுக்கு பேர் அனுமந்த பட்டா. அப்புறம் இன்னொரு பட்டா வந்து கவர்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க, மனைவரி தோராய பட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பட்டாவுக்கு கண்டிஷன்ஸ் எதுவுமே கிடையாது, அது உடனே வந்து ரெக்கார்டில் ஏற்றிடுவாங்க. இந்த அனுமந்த பட்டா மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 10 வருஷம் வரைக்கும் வந்து உங்களோட பட்டா கொடுத்துருவாங்க, பட் வந்து கவர்மெண்ட் ரெக்கார்டில் ஏற்றிருக்க மாட்டாங்க. அதனால அந்த 10 வருஷம் நீங்கள் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய லோக்கல் வில்லேஜ் விஏஓ ஆஃபீஸரை போய் பார்த்து நீங்கள் வந்து உங்களுடைய பட்டாவை வந்து அவங்க ரெக்கார்டில் ஏற்ற சொல்லி சொல்லிக்கணும். ஏன் அப்படின்னா அந்த 10 வருஷம் கண்டிஷன் முடிகிற வரைக்கும் ஏற்ற மாட்டாங்க. ஸோ ஏற்றினதுக்கப்புறம் வந்து அதை நம்ம செக் பண்ணணும். எப்படி சார் இதை நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா, அந்த பட்டாவை காட்டி சிட்டா கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு சிட்டா தருவாங்க.
அந்த சிட்டாவில் வந்து உங்களுடைய பேர் வருதா இல்லை வந்துட்டு அரசு புறம்போக்கு அப்படின்னு சொல்லி வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறோம். உங்களுடைய பேர் வந்துச்சு அப்படின்னா உங்கள் பேருக்கு அந்த இடம் வந்துவிட்டது அப்படின்னு அர்த்தம். நல்ல பட்டா வந்து ஒரு சுச்சுவேஷனில் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா உடனே அதை ரெக்கார்டில் ஏற்ற மாட்டாங்க. அது ஏற்றுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் எடுத்துக்குவாங்க. அதை நீங்கள் தான் ஃபாலோ பண்ணி நீங்கள் எல்லோரும் சேர்ந்து மனு கொடுத்து அதை வந்து நீங்கள் ஏற்ற வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை ஏறி இருக்கா அவங்க கரெக்டாக இஷ்யூ பண்ணியிருக்காங்களாங்கிறத நீங்கள் தான் வெரிஃபை பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதை பார்த்து உங்களுடைய பேருக்கு மாற்றிக்கிடணும். பட்டாவுக்கும் பத்திரத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிறத இந்த வீடியோவில் மூலமாக தெரிஞ்சுப்பீங்க நான் நம்புகிறேன். இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தொடர்ந்து வந்து என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறந்துடாமல் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூவாக வரும். நன்றி.